இன்றைக்கி நம்ம வெத்தலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சீசனில் மாறி மாறி சரி, இருமல், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வெத்தலை சாதம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நாலு வெத்தலை எடுத்திருக்கேன். நாலு வெத்தலைகளோட காம்பை வந்து நல்லா கிள்ளிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெத்தலை சாப்பிட்றதுனால செரிமானத்தன்மை குழந்தைங்களுக்கு அதிகமாகும், நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். சளி இருமல் தொலைலாம் இருந்தால் இந்த வெத்தலை சாப்பிட்னா ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மழை காலத்தில் பனி காலத்தில் இந்த வெத்தலை வந்து சாதம் செஞ்சு கொடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைஞ்சி வச்சுருந்த வெத்தலை ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண ஒரே வறுப்பல் பூண்டு, முந்திரி பருப்பு கைஃபுல்லாக எடுத்துக்கலாம், வேர்க்கடலை இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பட்டரில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆனியத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே வந்து கொத்தமல்லி இலையும் ஒரு சின்னதாக நீங்கள் போட்டு மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப நல்லது. அதில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கிறதுக்கான சக்தி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ரீனிஷாகவும் கிடைக்கும். குக் பண்ண ரைஸை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். வெத்தலையில் காரம் அதிகமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நெட்டில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட்றதுக்கு வந்தப்பில் அந்த பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணாமல் வேண்டாமல், அது உங்களோட விஷ் தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெத்தலை சாதம், ஹெல்த்தியான வெத்தலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.